Hello friends, welcome back to my channel. If you haven't subscribed to our channel, subscribe to our channel and tap the bell icon. Today we are going to talk about a video of mutton gravy. I have cut it in 1 tablespoon. Then we have 3-7, 2 inch, then gram, 1 tablespoon of pepper, then 1 tablespoon of soap, 3 kanja malaga, அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் நீங்க சின்ன வெங்காயம் எடுத்தீங்கனா ஒரு 5 வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துட்டு இத வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுற வரைக்கும் இத வந்து வறுத்துக்கோங்க இப்போ நல்ல கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இத வந்து ஆற வச்சு நல்ல மிக்ஸி ஜார்ல நல்ல ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்து வெச்சுக்கோங்க இப்போ நான் வந்து குக்கர்ல தான் செய்ய போறேன் அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்ல சூடானதோ இதல ஒரு 2 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்திருக்கேன் பெரிய வெங்காயம் அது இப்போ நல்ல குக்க ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இதல வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இத வந்து நல்ல வதக்கிக்கோங்க இது கூட ஒரு 7 பச்சை மிளகாவையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கறேன் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போற அளவுக்கு இத வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளோட வெங்காயம் எல்லாமே சூப்பரா குக்க ஆயிருச்சு நெக்ஸ்ட் நம்ம இதல தக்காளி ஆட் பண்ண போறோம் ஒரு 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கறேன் சோ தக்காளியோட தோல் நல்லா வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு இத வந்து நல்லா குக்க பண்ணனும் இப்போ வந்து மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துட்டு இத வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க இதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும் அது வரைக்கும் நல்லா mix பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்திருக்கோம் இப்போ இதல நான் வந்து மட்டன் பீசஸ் ஆட் பண்ணிருக்கேன் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துர்க்கேன் அத நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க இத வந்து நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல சோ அந்த பேஸ்டையும் இதல ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா கலந்துக்கோங்க அதுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி நான் ஆட் பண்ணிருக்கேன் சோ தண்ணி ஆட் பண்ணிட்டு இத வந்து ஒரு தடவை இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க mix பண்ணதுக்கு அப்புறமா இதல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இல சேர்த்துக்கலாம் சோ கொத்தமல்லி இல சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி mix பண்ணிக்கோங்க நீங்க வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க सपोज உங்களுக்கு காரம் பத்தலனாலோ நீங்க காரம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வாட்டி இத வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இத குக்கர் மூடி வச்சு மூடி போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துறலாம் இப்ப பாத்தீங்கன்னா நல்லா குக்க ஆயிருச்சு நம்மளோட சூப்பரான மட்டன் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிருச்சு இது பாத்தீங்கன்னா ரைஸ் கூட அதுக்கு அப்புறம் பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கு கூடமே ரொம்ப சூப்பரான ஒரு சைடு டிஷ் கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபி உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க थैंक यू